ஃபோன் பண்ண நீங்க தானே? ஃபைல் வச்சிருக்கேன்னு கால் பண்ணது உங்களை தாங்க. என்னங்க சைக்கோ மாதிரி பேசுறீங்க? நீங்க ஃபைலை கொடுங்க, வேற வேலை இருக்கு. எல்லாம் உங்களால தான் இப்போ இந்த கிறுக்கு கம்நாட்டிக்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டோம். இவன்ட்ட போய் எங்கே ஃபைலை கொடுத்தீங்க? இவன் இப்படி இருப்பான் எனக்கு மணியாக அடிக்குது. ஈர்ப்பான் நீங்கள்? நான் ஆகாஷ். இன்பன். ஓ, நீங்கள் எப்படி இவங்ககிட்ட வந்து மாட்டினீங்க? நேற்று சாயங்காலம் எப்பயும் டீ குடிக்கிற கடைக்கு டீ குடிக்க போயிருந்தேன். டீயும் நல்லா இருந்துச்சு. டீ குடிச்சு முடிச்சுட்டு டீ கிளாஸை வச்சுட்டு ஃபோன் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டேன். இல்லை, இது நினைஞ்ச பிரச்சனை. அட, போகும்போது எடுத்துகிட்டு போன வண்டியை சாவியோடு அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டேங்க. ஓ, அவ்வளோ மறதியா? அப்புறம் அப்புறம் என்ன, அந்த ஏரியா சேக்கிட்ட வண்டி மாட்டிக்கிச்சு. ஆர்சி புக்கை காமிச்சா தான் வண்டின்னு சொல்லிட்டான். நானும் ஆர்சி புக்கு, லைசன்ஸு, இன்சூரன்ஸ்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறினேன். இம்ரன், கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா, கால் இடிக்குது. கதை இப்போதான் மும்மரமாக போகுது. அப்புறம் என்னாச்சு? ஸ்டாப்பில் இறங்கி காசை கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். ஆ, இருங்க இருங்க இருங்க, ஏறினீங்க, இறங்குனீங்க, காசை கொடுத்தீங்க, இதில் என்ன பிரச்சனை? ஏறும்போது ஒருத்தர்கிட்ட ஃபைலை கொடுத்தோமே, அதை திருப்பி வாங்கவே இல்லையேன்னு எனக்கு அப்போ தான் ஞாபகமே வந்துச்சு. அடங்கா. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆட்டோவில் நம்ம கூட வந்து யாரோ தான் ஃபைல் எடுத்து வச்சுருக்காராம். வந்து வாங்கிட்டு போச்சுனாரு, போய் வாங்கிடலாம். என்னங்க அப்படி பொறுப்பே எல்லாம் பேசுகிறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தான் வாங்கிக்கலாம் வாங்க. அதில் என் வண்டி டாக்குமெண்ட்லாம் இருந்ததுங்க. என் ஃபைலும் அங்கே தான் இருக்குது, வாங்க வாங்கிக்கலாம் வாங்க. வேற வழி, வாங்க போகலாம். எங்க பக்கத்துலன்னு சொன்னீங்க, இன்னும் எவ்வளோ தூரம்? உங்களுக்கு ஸ்பானிஷ் தெரியுமா? தெரியாது. ஏன் கற்றுக்கோங்க. இன்னைக்கு வேர்ல்ட்லேயே இங்கிலீஷ், சைனீஸ்க்கு அப்புறம் அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். ஸ்பானிஷில் ஒரு பழமொழி இருக்குது, என்ஃப்ரண்டா டஸ். அதெல்லாம் விடுங்க, இடம் வந்துருச்சா? வந்துருச்சு, பக்கத்தில் தான், வாங்க. உங்களால் எனக்கு எவ்வளோ தூரம் அலைச்சல்? சும்மா என்னையே குறை சொல்லாதீங்க. நானும் உங்கள் ஃபைல் வந்து என்கிட்ட கொடுக்க சொன்னேன். ஆமாம், காலை நல்லா விரிச்சு உட்காந்து வந்தவங்ககிட்ட கஷ்டப்பட்டு உட்காந்துனா ஃபைலை கொடுத்தது தப்பு தான். உங்களுக்கு என்னங்க, ஆர்டி ஆஃபீஸில் போய் எட்டு போட்டு கொஞ்சம் மொயில்னா ஈஸியாக ஆர்சி புக் வாங்கிடலாம். ஆனால் இந்த கர்மம் முடிச்ச இன்ஜினியரிங் என்னால் 100 வாட்டிலாம் படிக்க முடியாது. என்னது, எட்டு போட்டு ஆர்சி புக் வாங்கவா? எங்க அது லைசன்ஸுங்க. புலம்பாமல் வந்தீங்கன்னா உங்கள் ஆர்சி புக்கை வாங்கி தரேன். இந்த லொகேஷன் தான் அனுப்புனாரு. எந்த ஃப்ளோர்? ஃபோன் பண்ண நீங்க தானே? ஃபைல் வச்சிருக்கேன்னு கால் பண்ணது உங்களை தாங்க. கால் பண்ணது நான் தான். என் பேர் அகரன். உங்கள் பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். சில மாதமாகவே எனக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்றைக்கு தான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. சில விஷயம் எனக்கு ரொம்ப பயம். உதாரணத்துக்கு எங்கள் அப்பா, அப்புறம் அப்பா மட்டும்தான். இந்த காது பக்கத்தில் பிரெயின் ஸ்டெம், வலி எதுவும் தெரியும். என்னங்க விளையாடுறீங்க? என்னங்க வேணும் உங்களுக்கு? 6 லட்சம் தர முடியுமா? முடியாதுல்ல. நான் சொல்கிறது கேட்டால் மிச்சம் இருக்க போனால் வீட்டில் தான் இங்கே எடுத்து கிளம்பிடும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு சூசைட் கேஸாக முடிஞ்சிடும்.
என்னங்க சைக்கோ மாதிரி பேசுறீங்க? நீங்க ஃபைல கொடுங்க, வேற வேலை இருக்கு. வேலையோட வேலையை எதையும் முடிச்சு போயிருங்க. நீங்கள் இன்னொருத்தர், நான் எப்படி போதான் போறேன்? கூட உங்களையும் கூட்டு போகல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யோசிச்சு சொல்லுங்க. இதே தான் என்கிட்டயும் சொன்னான். நீங்கள் எப்படி என்கிட்ட மாட்டினீங்க? ஊரில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தோம். வேலையில் ஜாயின் பண்ணால் நேற்று தான் அங்கேருந்து வந்தேன். வந்து பார்க்குறேன், வரும்போதே எப்படி தான் உட்காந்துருக்கான். சரி, வந்தது வந்தாச்சு, இப்போ எப்படி வெளில போகிறது? நம்ம மூணு பேர், அவன் ஒருத்தன் தான், ஈஸியாக சமாளிச்சிடலாம். சமாளிச்சிடலாமா? பார்த்தீங்கல்ல, கையில் கன்று வச்சுருந்தான். எங்கேயாவது படாத இடத்துல பட்டுருச்சுன்னா? அதெல்லாம் படாதுங்க, அவனுக்கு அவனை சுட்டுக்கவே தைரியம் இல்லை. நம்மளை எப்படி சுடுவான்? எப்போ என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது. நான் வேறு என்ன வாழ்க்கையில் எதுவுமே பார்க்கல. நம்ம வேணால் அவனை பண்ணலாம். அவன்கிட்ட கண்ணை வாங்கி அவன் காலில் சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆ, அப்படியே போயிடுங்க, ஃபைல் கிடைக்காது, பரவாயில்லையா? அப்போ என்ன தான் பண்ணுறது? நம்மக்கிட்ட இப்போ மூணு வழி இருக்குது. ஒன்று, அவனுக்கே தெரியாமல் அந்த ஃபைல் எடுக்கிறது, வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, அவன் சொல்கிற மாதிரி அவனை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நிறையா டேரண்டினோ படம் பார்ப்பீங்களோ, ஏன் இந்த ரத்த வெறி? அப்போ லாஸ்ட் ஆப்ஷன், சரி நாங்கள் ரெடி, ஆனால் எதுக்குன்னு தெரியணும். அது உனக்கு தேவையில்ல, உனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லிட்டேன். எதுக்குன்னு தெரியாமல் இதை நான் பண்ண மாட்டேன். எனக்கு கண்டிஷன் போகிற நிலைமை நீ இல்லை, அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. நான் சென்னைக்கு பிஸ்னஸ் பண்ணலான்னு கிளம்பி வந்து ஒரு வருஷம் ஆச்சு. முதல்ல வீட்டில் விடலை, அடம் பிடிச்சி சண்டை போட்டு அப்பட்டு வந்து காசு வாங்கிட்டு வந்தேன். பிடுங்கண்ணா இதுதான் பிடுங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டு ஸ்டார்ட்அப் ஆரம்பிக்கலாம் போட்ட காசு டபுள் ஆகுன்னு சொன்னான். ஆனால் இப்போ முதலே வராமல் மொத்தமாக போச்சு. அது எங்கப்பா வீடு கட்டுறதுக்காக சேர்த்து தெரிஞ்ச காசு. அட்லீஸ்ட் பிஸ்னஸ் முடி பண்ணதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் வெளியில் ஜெராக்ஸ் கடையோ ஐடி கம்பெனி வெளியில் டீ கடையோ போட்டு பொழைச்சிருக்கலாம். இப்போ ப்ராஃபிட் நல்லா பார்த்தா எங்களுக்கு ஹோம் லோனும் சாங்ஷன் ஆகாது. டுவெல்த்தில் கட் ஆஃப் மார்க் போனதுலேருந்து இப்போ ஊர்லேருந்து கிளம்பி வரைக்கும் எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா திட்டியும் அடிச்சுட்டு தான் இருந்தார். இப்போ வெறும் கையோட ஊருக்கு போனேன்னு தெரிஞ்சா அவ்வளோ அவ்வளோதான். அதுக்கு பதிலாக என்ன? எனக்கு எனக்கு பாதி மேலே அழுத்தம், தைரியம் வரல. நீங்கள் எதுக்கு செத்தீங்கன்னு உடம்பு தெரிய வேணாமா? கடைசியாக ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எதுக்கு சூசைட் பண்ணீங்கன்னு உங்கள் அப்பாட்ட மட்டும் சொல்லிடுங்க. இல்லை, என்னால் முடியாது. இன்னும் பத்து நிமிஷம் இருக்க போகிறீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? பாதி டிக்கெட் அழுத்திட்டீங்க, இதை பண்ணீங்கன்னா மீதி டிக்கெட் நான் அழுத்துறேன். ஹலோ ஹலோ, அங்கிள் நான் அகரன் ஃப்ரெண்டு, அவன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா?
நான் இது பார்த்து பிஸ்னஸ் போலப்பா. நான் கொண்டு வந்த 600,000 மொத்தமாக போச்சுப்பா. அது நீங்கள் வீட்டுக்காக சேர்த்து வச்ச காசுன்னு தெரியும்ப்பா. நான் இவ்வளோ லாஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலப்பா. அதனால தான்ப்பா நாளைக்கே கிளம்பி வரேன். லைஃப் ரொம்ப சிம்பிள் தான், நாம தான் தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இதுதான் ஸ்பானிஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, என்ஃப்ரான்டோ டஸ். அதெல்லாம் விடுங்க, ஃபைல முதல்ல தேடுங்க. பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி கொஞ்சம் பிரச்சனைக்கே தெரிஞ்சிட்டியாடா. I'm very sorry. You had a brain stem. மன்னிச்சுங்க, இங்கே எல்லா நாளையும் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். என்ன யோசிச்சுன்னு எனக்கே தெரில. அதெல்லாம் பரவாயில்ல, இனிமேல் இப்படி யோசிக்காதீங்க. இதைத்தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எதை? உங்களுக்கு கால் வந்தது, நீ வண்டியை தொலைச்சது, நம்ம மீட் பண்ணது, நம்ம அகரனை மீட் பண்ணது, இதில் ஒன்று நடக்கலானும் இன்னும் நடந்திருக்காது. கரெக்டு தான். ஆமாம், அப்போ ஏதோ ஸ்பானிஷில் சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? ஆமாம், கேட்க மறந்துட்டேன். உங்கள் ஃபைல் எடுத்துட்டீங்களா?